மீண்டும் ஒரு முறை உங்கெல்லாம் குட் ஆர் குட் ஹெல்த் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து இது சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த உடல் சூடு. இதனால ஸ்வெட்டிங் ஆயிட்டே இருக்கும், அதனால ஒரு மாதிரி துர்நாற்றம் நம்ம மேல எல்லாம் வீசும். அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ் பாட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. இந்த உடல்லேருந்து வேர்வை வெளியேறதுனால ஒரு மாதிரி நாற்றங்கள், நம்ம டெய்லி குளிச்சாலே கூட ரெண்டு வேளை குளிச்சா கூட அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது இல்லையா? இதுக்கு நிறைய பேர் பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறாங்க. நேச்சுரலா நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? எப்படிமா? அதுக்கு ராத்திரி நம்ம படுக்க போகும்போது விளக்கெண்ணெய் எடுத்து ரெண்டு அக்குள்ளையும் நல்லா தடவிக்கணும். தடவிட்டு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு இதே மாதிரி கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே நமக்கு அந்த வேர்வை கொஞ்சம் கட்டுப்படுத்திடும். கட்டுப்படுத்தி உடம்பு குளிர்ச்சி பெற்று வேர்வை நிப்பாட்டும். அதனால நமக்கு உடம்பு நல்லா இருக்கும், வேர்வை நாற்றமும் வராது. இது எத்தனை செய்யணும் ஒரு நாளைக்கு? ராத்திரி தடவிட்டு படுத்தீங்கனாலே போதும், பகல்ல வேணாம். சும்மா கசகசன்னு இருக்கும் வேர்வையில, அதனால வேணாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அக்கல்ல வந்து தடவிக்கிட்டு படுத்தணும், விளக்கெண்ணே தடவிக்கணும். ரொம்ப நன்றிமா, அற்புதமான தகவல். இது போன்ற நல்ல நல்ல வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரவேற்கிறேன்.